அதாவது ஆத்தா வீட்லேருந்து சும்மா போனாலும் போகலாம், களத்து மோட்டிலேருந்து சும்மா போகக்கூடாதும்பாங்க. நீ மல்லாட்டை ஆஞ்சிக்கிட்டு இருக்கிற கொல்லியில் அந்த வழியாக ஒரு பொண்ணு போச்சுன்னா, சொந்தக்காரங்க போச்சுன்னா நாலு மல்லாட்டை எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா நாலு கொடி எடுத்து தின்னுக்கிட்டே போ அப்படிம்பாங்க. களத்தில் வந்துச்சுன்னா நாலு மடியை பிடிக்க சொல்லி நாலு மல்லாட்டை அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போனாங்க சொல்லுவாங்க. ஏன்னா களத்திலிருந்து யாரும் சும்மா வெறுமனே போகக்கூடாது. போகும்போது ஒரு புஸ்தகத்தை கையில் எடுத்துகிட்டு போங்க, எப்பயாவது கொண்டு போய் வச்சு படித்து பாருங்கள். நீங்கள் எம்மா நாளைக்கு தான் படிக்காமல் இருப்பீங்க, எத்தனை நாளைக்கு தான் செல்லை நோண்டிகிட்டே இருப்பீங்க. வண்ணதாசன் எழுதியிருப்பார், கூண்டு கிளிகள் காதலால் பிறந்த குஞ்சுகள் ஏன் எதற்கு எப்படி வந்தன சிறகுகள் அப்படின்னு எழுதியிருப்பார். ஒரு கூண்டுக்குள்ளே கிடக்குது கிளி, ஒரு ரெண்டு கிளி, இதுக்கு காதல் தேவையா, இதுக்கு குஞ்சு பொறிக்கிறது தேவையா, இதுக்கு சிறகு முளைச்சா அது என்ன பண்ண போது ஏன் முளைக்குது, என்ன இது கூண்டுக்குள்ளே கிடக்குது. அதே மாதிரி கரிகாலன் எழுதியிருப்பார், நிலைமாறாத நோக்குதலால் காட்சி தலைகீழாகிறது, வவாலுக்கு நாமும் நமக்கு வவாலும் பார். நம்ம என்ன நினைப்போம், இந்த வவா பூரா என்ன வரவாங்கிட்டுன்னு தெரியல, எல்லாம் தலைகீழே தொங்கிட்டு கிடக்குது ராம்பம். அது என்ன நினச்சிட்டு இருக்கோம், இவன் என்ன எல்லாம் பேண்டு சட்டெல்லாம் போட்டிருக்கானோ எல்லாம் தலைகீழே நடந்து போகிறானுன்னு அது நினைக்கும். நிலை மாறாத நோக்கு, ஒன்று நம்ம தலைகீழ ஆகணும் இல்லை அது நேரம் ஆகணும். இப்படி தான் சமூகம் இருந்துகிட்டு இருக்கு. இது போன்று ஏதாவது சூழலில் ஒரு வரியை படிக்கும்போது கி ராஜநாராயணன் எழுதிட்டு போவார் அவர் ஒரு நாவலில், அப்போ துவாராப யுகம் நடந்துகிட்டு இருக்கு, கிரதாயுகம் திரோதா யுகம் தோவராயுகம் அடுத்து கலியுகம்னு, விடிஞ்சால் கலியுகம் பிறக்க போகுது. முத நாள் ஒருத்தன் கொல்லியே ஒருத்தன் நிலத்தை இன்னொருத்தன்ட்ட விற்றுட்டான், வாங்கிட்டு போனவன் நிலத்தை அன்றைக்கே போய் ஓட்டிருக்கிறான். கொல்லியை ஓட்டும்போது ஒரு பெரிய புதையல் கிடச்சிச்சு, நிலத்தை வாங்கிட்டான், வாங்கி அவன்தான் முதல் போட்டவன் ஓட்டுறான், புதையல் கிடச்சிக்கிறான், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, தொங்கு 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 தொங்குன்னு அந்த புதையில தூக்கிட்டு வித்தவங்கிட்ட ஓடுறான், இந்தாங்க உன் கொல்லியை வந்து நான் தாங்க வாங்கினேன், ஏறு ஓட்டும்போது ஒரு புதையல் பானை கிடச்சிருச்சு, இந்தாங்க வச்சுக்கிங்க உங்கள் கொல்லியில் தாங்க கிடச்சிதுங்க அப்படின்னு. அவன் என்ன பண்ண, ஏன்ப்பா அறிவு இருக்காப்பா அவனுக்கு, நான் தான் உங்ககிட்ட நிலத்தை வித்துட்டினேன், அதுக்கும் பிறகு என்ன அது இருக்குது, புதையல் இருக்குது, தங்கம் இருக்கணும், அது லட்சம் கோடி ரூபாய் இருந்தாலும் எனக்கு வேணாம், உங்ககிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போன்னு அவன்கிட்ட தள்ளி விட்றான். இவன் ஐயோ சாமி நீ நிலத்தை தான் என்கிட்ட வித்தியை தவிர நிலத்தின் கீழால் இருக்கிறதுல எனக்கு வேணாம்ப்பா, அதை நான் வாங்கல, நீ எடுத்துக்கிட்டு போன்னு இவன் அவன் சொல்கிறான், அவன் இவன்கிட்ட சொல்கிறான். ரெண்டு பேரும் அடித்து மாஞ்சிட்டு ஊரில் பஞ்சாயத்துக்காரர்கிட்ட போகிறாங்க. அவர் பார்த்து சொன்னார், ஏன்ப்பா நிலந்தான் உங்ககிட்ட வித்துட்டேங்கிறான், நீ காசு போட்டு வாங்கிட்ட, நீ ஓட்டும் போது தானே கிடந்தது கிடச்சிது, நீ எடுத்துகிட்டு போயேன்ப்பா அப்படின்னு. நீ நல்ல ஆளுப்பா, இந்த பாவம்லாம் நமக்கு வேணாம், நிலத்துக்கு நிலம் மேலே தான் நான் வாங்கியிருக்கேன்னா, நிலத்தின் கீழே இருக்கிறதெல்லாம் அவருக்கு தான் சொந்தோன்னு அவரை சொல்கிறான். அவனும் ஏன்ப்பா அவன் தான் வேணுங்கிறான் வச்சுக்கணும், ஐயோ அந்த பாவம் வானாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தாங்க கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட தள்ளி விட்றான். இந்த ரெண்டு பேரும் பஞ்சாயத்தை ஈவு பிரிக்க முடியாமல் அவர் என்ன பண்ணிட்டார், பஞ்சாயத்துக்காரர் எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் வீட்டுக்கு போங்கன்னாரு. அப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன யுகம், துவாபரா யுகம் நடந்துக்கிட்டு இருக்கு, விடிஞ்சால் கலியுகம், விடிஞ்சது கலியுகம், விடிஞ்ச உடனே காலையில் ஏந்திரிச்சான் அந்த நிலத்தை வாங்கினவன், நேராக அந்த பஞ்சாயத்துக்காரன்ட்ட போனான், யோ பேச்சு எப்படி ஆரம்பிக்கிறான், யோ நேற்று வாங்கிட்ட ஒரு புதையல் கொண்டாந்து கொடுத்தா அவருக்கு வித்த கொல்லியில், நான் வாங்கின கொல்லியில், நான் யோசித்து பார்த்தேன், நான் நிலத்தை வாங்கிட்டேன், அது எனக்கு தான் சொந்தம், எனக்கு கொடுது அப்படின்னு நான் ஏதோ வேறு தெரியாமல் கொடுத்துட்டேன், புதையலை என்கிட்ட கொடுங்க இவன் கேட்குறான். அவனும் வந்துட்டான், யாரும் வித்தவன், இந்தாப்பா யோ ஏதோ விவரம் தெரியாமல் என்கிட்ட வந்தது, நான் விட்டுட்டேன், அந்த புதையல் பானை என்கிட்ட கொடு, அந்த நிலத்தை தான் அவன்கிட்ட வித்துருக்கேனே தவிர நிலத்தின் கீழே வந்து இருக்கிறதுலாம் எனக்கு தான் சொந்தம், விவரம் இல்லாத வந்துட்டான், அதை எனக்கு கொடுன்னு நானும் ரெண்டு பேரும் மாறி மாறி எனக்கு வேணும் பேசிட்டே இருக்கான். அந்த பஞ்சாயத்துக்காரன் பார்த்தான், நீங்கள் ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, என்னங்க ஆமாங்க, யாருக்கிட்ட புதையலை கொண்டாந்து கொடுத்தீங்க, எங்கே வந்து இந்த பஞ்சாயத்தை சொல்லிட்டுருங்க, ஏங்க வேலையை பாருங்கள், நானே நே இப்போ தாங்க ஊர்லேருந்து வந்தான் அப்படின்னு நானும். தோராவ யுகத்தில் எப்படி இருக்கிறான், கலியுகம் பிறந்த பிறகு எப்படி இருக்கிறாங்கிறது எவ்வளவு விவரமாக சொல்லியிருப்பார் பாருங்க. இதெல்லாம் ஒரு புஸ்தகத்தை படித்தாதான் நமக்கு தெரியும். ஆக ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு போங்க, நாளும் தெரியும் ஒரு ஒரு பையில் இருக்குது, ஒரு புஸ்தகத்தை ஒரு கவிதை புத்தகத்தை வச்சுருங்க, ஒரு சிறுகதை வச்சுருங்க, வாய்ப்பு எப்பயாவது கிடைக்கும் போது உங்களை வாசிப்பு உள்ளே இழுத்துவிடும், ஒரு வாசிப்பு ஒரு மனித மனத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறதான்.